சகோதரி ஹிபா அவர்களின் தாயார் ஒரு நல்ல கவிஞர் கூட. கவிஞர் பெற்ற இசைக்குழுக்களை கௌரவித்தது போல் கவிஞரையும் உதயம் தென்னிந்திய கலாச்சார கழகம் கௌரவித்து தொடங்குகிறது. அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறி அறிமுகப்படுத்த உதயம் தென்னிந்திய கலாச்சார கழகத்தின் எப்போதையும் ஆதரவாளர் ஜாஃபர் சாதிக் அவர்களை உங்கள் கரகோசத்தோடு மேடைக்கு வைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குடும்பத்தோட நம்முடைய உறவுங்கிறது கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட போகும். அசனா கூடவே நான் நிறைய பாடல்கள்லாம் அந்த காலத்திலே பாடியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இந்த நிறைய மலையாள குடும்பங்களோட நம்ம பயணிச்சிருக்கோம். அவங்கள்ட்டே தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆரம்ப காலத்தில் நம்மலாம் கற்றுக்குட்டி, இதுவரையும் கற்றுக்குட்டிதான். இவங்கள்டேருந்துலாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் பாடவே நம்ம முன்னாடி வந்திருக்கோம். ஆரம்பத்துலாம் நம்ம வந்து அவங்கள மட்டும்தான் பாட விட்டு வேடிக்கை பார்ப்போம். அப்படி இந்த நான் தேடும் செவந்தி பூ இதுங்கிற அந்த பாடலை வந்து ஆரம்பத்தில் பாடும்போது ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஆலாபனையோட பாட சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணதே அவங்க சிஸ்டர் அசனா தான். எதுக்கு பயப்படுறீங்க அங்கிள், சேர்ந்து பாடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சக்ஸஸ்ஸாக அனுப்பிச்சு அந்த அந்த மேடையில். இப்போதைக்கு நான் அறிமுகப்படுத்த இருக்கிறது இவங்களுடைய தாயார் ஹிபா அசனாவுடைய தாயார். அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். பல காலமாக தன்னுடைய தன்னுள் அடக்கி இருந்த உணர்வுகளை எல்லாம் 2 புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை பற்றி சில குறிப்புகளை தந்தார். அந்த குறிப்புகளை மலையாளம் கலந்த தமிழில் என்னால் இயன்றவரை, அவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால் என்னால் இயன்றவரை பக்குவத்தின் உதவியோடு சேர்ந்து எழுதியிருந்தேன். மலையாளத்தில் சரியா உச்சரிக்கிறேன்னு தெரியாது, ஏன்னா தமிழர்களுக்கு புரியும் மலையாளிக்கு புரியுமான்னு தெரியாது. நான் ட்ரை பண்ணுறேன். கமர்வானு வலியகத் என்னும் பெயர் கொண்ட கவி பிரசித்தி பெற்ற மலையாள பத்திரங்களிலும் ஆன்லைன் மேகலைகளிலும் கவிதைகள் நல்கி நல்ல பெரும் பிராணமும் பெற்றவர். குல்மஹர் இதழ்கள் பிரணய பாஷா என்னும் 2 கவிதை புஸ்தகங்களை தந்து நல்லதொரு எழுத்துக்காரியாக நிலை நிற்கின்றவர். இவரோட கவிதைகள் வழி உள்மனசின் யதார்த்த வாதங்களின் என்னும் சமூகத்தின் பிரச்சனைகள் வர பலதும் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளதால் ஜனகோடிகளின் அபிமானம் உள்ள இந்த எழுத்துக்காரி உங்கள் சார்பாக நாங்களும் வரவேற்பு நல்கொள்ளும். இவரோட ஆதி புஸ்தகமான குல்மோகர் இதழ்கள் ரியாத் புக் ஃபேரில் கழிஞ்ச அக்டோபர் மாதம் வெளியாக்கப்பட்டதான. 2வது புஸ்தகமான பிரணய பாஷா என்னும் லாங்குவேஜ் ஆஃப் லவ் கழிஞ்ச நவம்பர்ல சார்ஜா புக் ஃபேர்ல ரிலீஸ் செய்யப்பட்டதான். ஹரிதம் புக்ஸ் என்னும் பப்ளிஷர் 2 புத்தகங்களையும் வெளிப்படுத்தியவரான. கேரளத்திலும் ரியாதிலும் இப்புஸ்தகங்கள் கிட்டணும், இஷ்டப்பட்டவர் வாங்கி ஆதரவு நல்கும். குல்மோகர் இதழ்கள் பல பரிமாணங்களிலும் அமைஞ்ச கவிதைகளான. அதுபோல தன்னை பிரணய பாஷா நேசத்தின் மொழி ஆயிட்டு ஆண் பெண் சிநேகத்தை மாத்திரமல்லாது பிரகிருதியோட வாத்சல்யத்தையும் சர்வசக்தனோடு காணிக்கான் வேண்டும் சிநேகத்தையும் பிரஸ்தாபிக்கின்ற எழுத்துக்காரர் இவர். அந்த மலையாளத்தில் புகழ்பெற்ற கவிகளான கவிதைகளான சுரையா மாதவி குட்டியா உங்க பேர் என்ன போன்ற மிகச்சிறந்தவர்களாக சிறந்த வைக்க வேண்டும் என்று நான் மனதாக வாழ்த்துகிறேன். அடுத்து இவருக்கு விருது அவர்களை இந்த மேடையில் அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். புத்தக வெளியினையும் நடத்திய பெருமை நமக்கு இருக்கிறது. மொழி தாண்டிய உறவு இது. அவருக்கான ஒரு விருதையும் இதோ தலைவர் சிக்கந்தர் அவர்கள் வழங்குகிறார்கள். ஒரு உற்சாக கரகோஷப்படுத்தலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், நமஸ்காரம், வணக்கம். இங்க தமிழ் பசங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் எனக்கு புரிஞ்ச தமிழ்ல பேசுறேன். ஓகே, இந்த உதயம் சவுத் இந்திய கல்ச்சுரல் சொசைட்டி ரொம்ப நாளா தெரியும். சிக்கந்தர் பாய், ஜாஃபர் சாதிக் பாய் எல்லாருமே சொல்லிருச்சு இந்த உதயத்தோட. இவங்க ஏது ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாலும் டைம் இருந்தா கண்டிப்பா வருவேன், நோ என்ன பண்றதுக்கு முடியாது, அந்த மாதிரி ஆதரவு வச்சிருக்கு இந்த உதயத்துக்கிட்டே. என் குழந்தைகளை மட்டுமல்ல, தாராளமா
இங்க சவுதியில இருந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி, ஆனா இங்க சிம்பிளிசிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்தது. இன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்துருச்சு, ஆனாலும் இங்கே கண்டிப்பா வந்துதான் ஆகணும் என்று நினைச்சுதான் இங்க இருக்கிறேன். அவங்க கூப்பிட்டுதான் இருக்கிறேன், என்ன புறப்படல. அங்க ஹஸ்பண்ட் அங்க ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கு, போக வேண்டாம். அதனாலதான் இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இனியும் பண்ணணும், தாராளமா குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். ஆனா உதயத்துக்கு ஒரு தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச், உதயத்துக்கு ரொம்ப நன்றி. பச்சை கிளி மூத்து முல்லை கொடி யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் தமிழ்ல பாடகிகள் அதிகமான பேர் இல்லை. அதனால நம்ம சகோதரி என்ன, ஏன்னா நம்ம இந்த உதயம் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சதே வந்து ஒரு ஏன்னா நல்ல பாடகர்கள் நம்ம தமிழ் மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அவங்களை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு செய்யணும். அதில் வந்து டூயட் பாடுறதுக்காக நம்ம பெண்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அவ்வளவோ ஆர்வம் எடுத்துக்கிறது இல்லை. அதனால நம்ம சகோதரி வந்து ஹிபா அப்படின்னு கடந்த 15 வருஷம் நம்மளோட தொடர்புல இருந்து அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இது இல்லாம மொத்தம் ஒரு நம்ம கிட்ட ஒரு 12-13 பேர் வந்து நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. யாரு, ஹிபா பஷீர்,
ஹிபா சலாம்பாய், அப்புறம் ஹிபா ஹசனா, அப்புறம் சலூபா, அப்புறம் ஷெயின்ஷா, அப்புறம் கீர்த்தனா, அப்புறம் மாலினி, இந்த மாதிரி ஒரு 10 பேர். ஸோ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கல்யாண ரீதியில எல்லாம் போயிட்டாங்க. ஷல்லா இப்ப இருக்கிறது வந்து 2 பேர், சகோதரி மாலினி ஒன்று, ஹனா ஹசனா ஒன்று, ஹிபா ஒன்று. இன்னும் மிக சிறந்த பாடல்கள் எல்லாம் இருக்கு, நம்ம அதை தொடர்ந்து செய்வோம். ஏன்னா அவங்க 15 வருஷமா நல்ல அழகான தமிழ் உச்சரிப்பு, வேற நம்ம ஆளுங்களுக்கே தடுமாறும் அந்த மாதிரி இருந்து அருமையான அந்த கசல் பாடல்கள் எல்லாம் அருமையான பாடக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து நம்ம சார்பாக ஒரு மெமெண்டோ ஒன்று தரலாம்னு இருக்கோம். அப்புறம் சோழ பாட்டு இருக்கு, கண்ணாலனே ஒண்ணு, லாஸ்ட் சாங்ஸ். ஆமா, மலையாள கலையத்திலிருந்து தமிழுக்கு கவிபாட வந்த குயில்கள் நிறைய பேர் தமிழ் சினிமாவிற்கு உண்டு. சித்ரா, சொர்ணலதா, சுஜாதா, நீலம் பட்டியல்களுக்கு மத்தியில் சகோதரி ஹிபா அவர்களும் வருங்காலத்தில் இந்த பாடல் துறையில் புகழ்பெற்று வர வேண்டும் என வாழ்த்தி, இதோ உதயம் தென்னிந்திய கலாச்சார கழகம் தலைவர் சிக்கந்தர் அவர்கள் அளிக்கும் ஒரு சிறிய மரியாதையை பெற சகோதரி ஹிபா அவர்களை உங்கள் கரகோசத்தோடு மேடை கிடைக்கிறேன். எங்களுக்கு 15 வருஷமாக நம்மளுடைய தொடர்பில் இருக்கிற நம்ம அப்துல் சலாம் அண்ணன் வந்து எப்பயும் வந்து முகம் சுளிக்காமல் அவங்களும் ஆகட்டும் அவங்க மனைவி கமர் பானு மேடமும் அதே மாதிரி தான் அது சம்பந்தமாக ஜாஃபர் சாதிபாயை அறிமுகப்படுத்துவார். சலாம் பாய் நீங்களும் வாங்க. சகோதரி ஹிபா அவர்களை அவர்கள் தந்தையுடன் மேடையில் கௌரவிக்கும் நேரம் இது உங்கள் கரகோசத்தோடு. இதோ உற்சாகமா ஒரு